கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ் நான் யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது ஜான் டுவெல் டுவெண்ட்டி நைன் அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கமாக உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் ரெண்டு குரூப்போட சத்தம்

அங்க என்ன எல்லாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசைய மேல வர சொல்றாரு யாத்திராகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறு பதினேழு மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் என்ன தேவன் பேசுவது அவர்களுக்கு இடி இடிப்பது போல இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு சிலர் இது தேவன் பேசினார் என்று சொல்லக்கூடியதா இல்லை இது வந்து ஒரு இடி இடித்தது போல இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க இது தேவதூதன் பேசாங்க இவங்க கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க மாதிரி அதாவது வேத அறிவு உள்ளவங்க போல இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க தேவதூதன் பேசினார் என்ன காரணம்னா முதல்ல தேவதூதன் மூலமாக தான் இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம எவரே ரெண்டாவது ஏறம் ரெண்டாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமாக எந்த செய்யும் கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க அதே போல கலாத்தியர்ல சொல்லும் போது என்ன சொல்லுவாரு அதாவது வே தேவதூதர்கள் மூலமாக இந்த மத்தியஸ்தர ம தேவதூதரை மத்தியஸ்தரா கொண்டு நியாயப்பிரமாணம் கொண்டு வரப்பட்டதுன்னு கலாத்தியர் மூணு பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன வாக்குத்தையும் பெற்ற சந்ததி வருவளவும் அது அக்கரங்களை நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டப்பட்டது நம்ம இன்னொரு சம்பவம் பார்க்கலாம் அப்போஸ் நடவடிக்கை இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் ஆலோசனை சங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பவுலை வந்து அவங்க விசாரிக்கும்போது பவுல் சொல்றதை கேட்டுட்டு அதில் ஒன்பதாவது வசனத்தில் இது தேவதூதன் பேசினதாக இருக்கலாம் இல்லை தேவன் பேசுனதாக இருக்கலாம் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ என்னென்னா இவர்களுக்கு வந்து இது யார் எந்த சத்தம் அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியல ஒரு பகுதி என்ன தேவன் பழைய ஏற்பாட்டுல பேசினது போல இடி முழக்கம் உண்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க இடி முழக்கம்ங்கிறது தேவன் பேசினது சொல்லுவதாக சமம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல தேவதூதன் பேசணா அப்படின்னு சொல்லக்கூடியதா இது வந்து அஹ் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் மறுமொழியா வந்த சத்தம் சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே பரிசு தாவியானவர் இருக்கிறார் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நம்ம இதை ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பழைய ஏற்பாட்டில் யாராவது ஒரு தீர்க்க தரிசி வந்து ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னால் ஆண்டவர் சொல்லாத காரியத்தை அவர் சொன்னார்னா நீங்கள் அவரை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னன்னா ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா அது தேவன் வந்ததா இல்லையா என்பதை உங்களுக்குள் உள்ளான பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் ஒன்றத்த சில ஐந்தாவது ஆர்டர் நம்ம பார்க்குறோம் அப்ப என்னன்னா இன்றைக்கு கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள போதகர்கள் கள்ள காரியங்கள் வருங்கிறது ஏற்கனவே இயேசு பவுல் சொன்னாரு சொன்னாரு எல்லா போஸ்தலரும் இப்ப அவங்க நம்ம மத்தியில இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு சுயநலத்திற்காக அவர்கள் உங்களை தங்கள் பக்கமாக இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்ப நீங்க எப்படி அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்றால் தேவ ஆவியான ஒரு உத உதவியோடு நீங்கள் எந்த அளவுக்கு வேத வசனத்தை கற்றுக்கொண்டு தேவனை அறிந்து கொள்கிறீர்களோ அதன் மூலமாய் உங்ககிட்ட யாராவது வந்து ஏதாவது சொன்னா உடனே உங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இது தேவன் இருந்து வந்ததா தேவன் இருந்து வரலையா எப்படி வந்த செய்தி இது தேவனுடைய செய்தியா இல்ல இது மாம்சத்துல வருகிற செய்தியா என்பதை நம்ம புரிஞ்சு முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரத்துல முதல் ஏழு வசனங்கள்ல எபேசு சபையில அங்க உள்ள எபேசு சபைக்கு ஏசு கிறிஸ்து கடிதம் எழுதும் போது என்ன சொல்றாரு ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு கள்ள அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுவவர்கள் அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல என்று நீங்க அடையாளம் கண்டு வண்டீர்கள் எப்படி பாத்தீங்களா அப்ப என்னன்னா நம்ம பரிசுத்த ஆவியின் உதவியோடு வேத வசனத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா தெரிஞ்சு கொள்றோமோ அதன் மூலமாய் போலிகளை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் ஜபிப்பமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான காலை வேலையிலும் ஆம் தகப்பனே நாங்கள் மற்றவர்களுடைய சத்தங்களை கேட்டு அது தேவதூத பேசினாரு இல்ல ஆண்டவர் பேசினாருன்னு சொல்றத காட்டிலும் எங்களுக்கு உள்ள பரிசு தாவியானவர் இருக்கிறார் உங்களுடைய தீர்க்கமான வேத வசனங்கள் இருக்கிறது அதைக் கொண்டு எது சரி எது தேவனிடமிருந்து வந்தது எது கள்ள போதனை என்பதை பகுத்தறியக்கூடிய நல்ல கிருவை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்